வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9694-444. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்கும் இப்போ தள்ளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் அபிநயா வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். பொதுவாகவே வந்துட்டு பல ஆரோக்கியம் சார்ந்த கேள்விக்குள்ளதான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு வெயில் காலம் தொடங்கிடுச்சுன்னா சைனஸ் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காதுன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெயில் காலங்களையும் சைனஸ் பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்கு. அதை பற்றி பேசலாம். ஓகே. நார்மலாக சைனஸ்ன்னு பார்த்தோன்னா சைனஸ் அன்வான்ட் நம்ம ஃப்ளூயிட்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டாக்னெட் ஆகுறது, அதாவது தேங்கி இருக்கிறது தான் வந்து சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அது எங்கே தேங்கும்னா வந்து நம்ம பாடியிலேருந்து தலைக்கு தான் மொதல் வந்து சேரும். அடுத்தது என்ன பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம சீக்ஸில் அந்த மாதிரி இடத்துல வந்து சேரும் போது தான் வந்து இது ப்ராப்ளம் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று என்னென்னா வந்து இது எதனால் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது எதனால் வருதுன்னா நம்ம ஓவராக நம்ம பாடி ஹீட் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுனால நம்ம ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கிறதுனால வரும். இன்னொன்று என்னென்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் அந்த மாதிரி இடத்துலையும் வர ஆரம்பிக்கும். இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா சம்மரில் இது வருமா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லோரும் கேட்குற கேள்வியும் அதுதான், கண்டிப்பாக சம்மரில் வரும். சில பேருக்கு எப்படின்னு பார்த்தோன்னா கிளைமேட்டிக் படி வர ஆரம்பிக்கும். சம்மரில் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வின்டரில் வரும், சில பேருக்கு விட்டு விட்டு வரும். சடனாக சம்மர்லேருந்து வின்டருக்கு சேஞ்ச் ஆகும்போது இல்லை வின்டர்லேருந்து சம்மருக்கு சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா இதுலேருந்து தவிர்த்துக்கலாம். ஓகே. சம்மர்லேயும் சைனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் கம்ப்ளீட்டான க்யூர் வரும். பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், எனக்கு க்யூர் ஆகிடுச்சு, திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு சைனஸ் வந்துடுச்சு, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதான்றது பல பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. நிரந்தர தீர்வு இருக்கா இல்லையா மேம்? கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இல்லையே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃப்ரான்டல் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நெத்தியில் மட்டும் நம்மளுக்கு வந்து வலி ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னொன்று என்னென்னா மேக்சிலரி சைனஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஜாஸ் நம்ம சாப்பிடும் போது கூட வலிக்க ஆரம்பிக்கும். சில பேர் சொல்லுவாங்க சாப்பிடும் போது கூட வலிக்குது, ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பிடிச்சி இழுக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ஜாஸ் சாப்பிடும் போது இந்த மாதிரினா வலி ஏற்படும். இன்னொன்று என்னென்னா பேராநேசன் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம மூக்கு தண்டுவிட பகுதியில் வந்து வலி ஏற்படும். இன்னொன்று என்னென்னா வந்து எத்மாய்ட் சைனஸ், நம்ம ரெண்டு காது பகுதியில் வந்து சில பேருக்கு வலி ஏற்படும்னு சொல்லுவாங்க. காதுலேருந்து நீரெல்லாம் வடியுது அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு பக்கமாக தலைவலிக்குது, இன்னொரு பக்கமாக தலைவலிக்குதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து ஸ்பினாய்ட் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க, பின்னாடி தலைக்கு பின்னாடி வந்து பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி வரும். மோஸ்ட்லி சைனஸ் எங்கே சேரும்னா நம்ம இந்த ஃப்ரீ ஸ்பேஸில், அதாவது நம்ம சீக்ஸில் வந்து ஃப்ரீ ஸ்பேசஸ் நிறையா இருக்கும், அங்கே வந்து நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து ஸ்டாக்னெட் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து சைனஸுங்கிறது வந்தோம். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா வந்து சில பேருக்கு வந்து ரன்னிங் நோஸ் ஆகும், மூக்குலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணுலேருந்து கூட தண்ணி வடியும், முன்னாடியே சொன்ன மாதிரி காதுலேருந்து கூட தண்ணி வர ஆரம்பிக்கும், கண் எரிய ஆரம்பிக்கும், இல்லை அரிப்பு ஏற்படும், காது அரிப்பு ஏற்படும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு கோல்டு கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ரிலேட்டட் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேசல் பாலிப் சொல்லுவாங்க. நேசல் பாலிப்னால் இது மூக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு சதை மாதிரி வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம நேசல் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ அவங்களால மூச்சு விட முடியாது, சளி வந்து அந்த சேர ஆரம்பிக்கும், நம்ம அந்த ஃப்ளூயிட்ஸ் கூட வந்து சேர்ந்துட்டு அப்படியே நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து நேசல் வந்து டிவியேட் ஆகிடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த செப்டம் வந்து டிவியேட் ஆகிடுக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வளைஞ்சிருக்கும் அந்த நோஸே, சின்ன பிள்ளையிலேருந்தே வளைஞ்சிருக்கும், பை பர்த்தில் இருக்கலாம், பை இல்லை ஜெனட்டிக்காக வந்து இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், இல்லை வந்து நம்ம ஆக்சிடெண்ட் பை ஏதாச்சும் இல்லை இடிச்சிக்கும் போது அந்த மாதிரி செப்டம் வந்து வளையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். மூச்சு விட முடியாது அவங்களால, நேசல் பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் நைட் எல்லாம் வந்து அவங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப திணறுவாங்க. அதே மாதிரி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வெளியில் வந்தால் தான் நம்ம பிரச்சனையே இருக்காது, அது வராமல் வந்து அதை வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். இன்னொன்று என்னென்னா இது ரிலேட்டடாக வந்து டான்சிலைட்டிஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவராக வந்து அவங்களுக்கு சளி பிடிச்சி பிடிச்சி அந்த
த்ரோட் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு வந்து டான்சிலைட்டிஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களே வந்து பிறந்த குழந்தைங்க ஒரு 2-3 வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து வளர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது சைனசைட்டிஸ் வந்து ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து கூட பிடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரிலேட்டடாக லங்ஸில் போய் பாதிக்க வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சைனஸ் பற்றி பல விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக சைனஸ் எதனால் வருது, சைனஸ் எந்த இடத்துலலாம் அதிகமாக தேங்கி இருக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். சைனஸ் தவிர்த்து பல விதமான கேள்விகளை நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அகேன் நம்ம நிகழ்ச்சியோட நம்பர் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், 0444-945-9644 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சைனஸ் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லாரும் பல ஹோம் ரெமிடிஸ் தான் ட்ரை பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ என்னென்ன ஹோம் ரெமிடிஸ் பண்ணால் சைனஸ்லேருந்து ஒரு ஸ்டெப் நம்ம இது பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம்? ஹோம் ரெமிடிஸுக்கு முதல் நம்ம பார்க்குறது என்னென்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து முதல் நாங்கள் நாடி பிடிச்சி தான் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப் இருக்குது, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாடியை வச்சு தான் நாங்கள் முதல் கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது சைனஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கப நாடி தான் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக வேறு நாடி வந்து உங்களுக்கு வந்து வரும், கப பித்தம், கப வாதம், இல்லை வந்து வாத கபம், இல்லை பித்த கபம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கபம் ரிலேட்டடாக வந்து தான் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட் மெடிசன் என்னன்னு சொல்லலாம்னா தேன். தேன் வந்து கபத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும். ஸோ அது ரிலேட்டடாக வந்து நம்ம ஹோம் ரெமிடிஸ் வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு சிம்பிள் மெடிசன் என்னென்னா, துளசி சாறை எடுத்துகிட்டு அது கூட தேன் கலந்து சாப்பிடும் போது அந்த கபத்தை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து க்யூர் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஏற்கனவே கோல்டு இருக்குது, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து மெடிசன் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க மோர் நான் குடிக்கலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக மோர் குடிக்கலாம். மோரில் வந்து நீங்கள் வந்து குடிக்கும் போது தண்ணி ஜில்லுன்னு இல்லாமல் ஒரு ஹாட் வாட்டர் சேர்த்து குடிங்க. அப்படி இல்லாட்டி வந்து மோரில் நீங்கள் சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த குளிர்ச்சியெல்லாம் எடுத்துக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்படி பண்ணலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக இன்னும் பல விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் மலர்ஜி, நான் சிவகங்கையிலேருந்து. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? இப்ப ஆனா வந்து அடிக்கடி வந்து அவனுக்கு தும்மல், கண்ணு வந்து நீரு இப்படி வந்துட்டே இருக்கு மேடம். அதான் கேட்டோம். ஆக்சுவலாக மோஸ்ட்லி பார்த்தாலே சைனசைட்டிஸ்னால் வந்து நேசல் செப்டம் வந்து உங்களுக்கு வளைஞ்சு தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா திரும்பி திரும்பி கை வைக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஏன்னா திரும்பி திரும்பி அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். ரூட் காஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது நம்ம க்யூர் பண்ணாமல் இதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா வந்து திரும்பி திரும்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குமா. ஸோ நீங்கள் வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாகுமா. நீங்கள் நேராக வந்து என்ன பாருங்கள், சரியா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம் கந்தசாமி, மேடம் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு சார்? வயசு 31. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்கள் கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கள் சார். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அது சில சிம்டம்ஸ் வச்சு தான் நான் வந்து பார்க்குறேன். ஆனால் டாக்டர் நைட்டும் போய் பார்க்கல. ஓகே, இந்த டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இப்போ ஏசிலேருந்து வெளியில் வந்த அப்படின்னா மூக்கடிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். ம், அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரிலாம் வரும்போது எல்லாம் அந்த சைனஸ் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கா எல்லாமே இருக்கு எனக்கு. ஓகே, நான் இதுவரையிலும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததில்ல. ஏதாவது ரொம்ப கோல்டாக அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு அப்போதைக்கு மட்டும் டேப்லெட் தர முடியும் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. தலைபாரம் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்? தலைபாரம்லாம் அது அந்த மாதிரி அதிகமாகலாம் வராதுங்க, ரொம்ப ரேர். மூக்கடைப்பு பிரச்சனை வந்து எனக்கு ஒரு 10 வருஷமா இருக்கு. ஓகே, மூக்கடைப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? மூக்கடைப்பு, எனக்கு ஒரு டவுட், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். கேளுங்க.
மூக்கடிப்புனா அந்த இது வந்துட்டு எனக்கு அந்த ஹோல்ஸ் வந்துட்டு இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறி மாறி எனக்கு வந்துட்டு வரும் எனக்கு. ஓகே இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ஹோல்ஸ்ல வந்து நல்லா ஃப்ரீ ஏர் வரும். ஓகே ரைட் சைடு வந்து ஒரு 20% தான் வரும். ஓகே அதுவே ஒரு 2 hours அப்புறமா அப்படியே மாறிக்கும். ம் இது எதனால மேடம் வரும் அந்த மாதிரி? நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்திங் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே தான் இருக்கும். அது நார்மல் தான் அவங்களுக்கு. அது கொஞ்ச நேரத்துக்கு மேலே நீடிச்சாதான் சொல்லிட்டு அதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தும்பை இல்லைன்னு கிடைக்கும், அது கிடச்சிச்சின்னா வந்து அதை சார் எடுத்து ரெண்டு டாப் மூக்கில் விடும் போது அந்த நேசல் பிளாக் எது இருந்தாலுமே சரியாயிடும். சரியா? அதை ட்ரை பண்ணுங்கள், அப்படி சரியாகலைன்னு நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பாருங்கள். சரியா? நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேசுறேன். ஓகே ஸ்டெல்லா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய மூத்த பையனுக்காண்டி பேசுறேன். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? இருக்காரு. கண்டிப்பா இருக்குமா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா பூண்டு இருக்குல்ல, பூண்டை ரெண்டு இடிச்சு போட்டு தேன் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு காட்டனால் வச்சுட்டு வாங்க. அதோட க்ரோத் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சரியாகும், வளர்றத வந்து கண்டிப்பாக நிப்பாட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரினா கொஞ்சம் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுலேயே உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நேராக வந்து என் ஹாஸ்பிட்டலில் என்ன மீட் பண்ணலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பல பேர் நினைக்கக்கூடிய விஷயம், எனக்கு சைனஸ் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு சைனஸ் இருக்குது, ஸோ என்னோட மகளுக்கு என்னோட மகனுக்கும் சைனஸ் வரும். அதனால் நான் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் குழந்தை பிறந்தப்பிலேருந்து நான் சைனஸ் ஓரியன்டான ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அலர்ஜிக் விஷயமாகவே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்குமா மேம்? குழந்தைகளுக்கு இளம் வயசுலேருந்து என்ன மாதிரியான உணவுகள் கொடுத்தா சைனஸ் வராது? மோஸ்ட்லி வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ஏன்னா வந்து இது ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம இது பண்ணுறோம், ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் அவங்க வந்து தலை குளிக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கும் போது டெய்லியுமே சில பேர் வந்து தலை குளிப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீக்லி ட்வைஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி குளித்தா போதும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ஏன் மற்றவங்க ஓகே, நார்மலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலே தெரிய வந்துடும்ல கோல்டு இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆடாதொடைன்னு சொல்லிட்டு ஒரு இலை கிடைக்கும். அது என்ன பண்ணுங்கன்னா வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் சாறு எடுக்க முடியாது, ஸோ நீங்கள் எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அதே மாதிரியே அதில் போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இடித்து அதுலேருந்து சாறு எடுத்து அதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே நார்மலாக 3 இயர்ஸ்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு மூடி வந்து காலையில் டெய்லி குடிச்சிட்டு வரும்போது வந்து இது சரியாகும். சின்ன பிள்ளைங்களுக்கு கசப்பு பிடிக்காது, இது ஓவர் கசப்பாக இருக்கும், ஸோ அதனால் நீங்கள் தேன் கலந்து கூட குடிக்கலாம், இல்லை பனங்கற்கண்டு சேர்த்து கூட நீங்கள் குடிக்கலாம். ஓகே, தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பீட்டர், நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட வயசு எனக்காக தான் கூப்பிடுறேன். என்னோட வயசு 28. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்புல இருக்காங்க. எனக்கு சின்னதுல இருந்தே வந்து என்னன்னா அடிக்கடி சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கும், கண்ணெல்லாம் ரப் பண்ணிக்கிட்டு கண்ணுல இருந்து தண்ணி வடிச்சுக்கிட்டு எனக்கு சின்னதுல இருந்தே இருக்கு இந்த ப்ராப்ளம். இதுக்காக ட்ரீட்மென்ட் எடுத்திருக்கீங்களா?
ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்கோம். டாக்டர் வந்து இது அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னன்னா நியோசிட்ரிசின் அப்படிங்கிற டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. அது சாப்பிட்டுட்டு இருக்க மோஸ்ட்ல எனக்கு எதுவுமே தெரியறதில்ல. ஆனா லைட்டா தயிர் மோர் லெமன் இந்த மாதிரி எந்த ஒரு அசிடிக் ஃபுட் எடுத்தாலும் உடனே சளி பிடிச்ச மாதிரியா இருக்கு. ஓகே சார், நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மோர் எடுக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் புதினா சின்ன வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கும் போது அது அந்த மாதிரி க்ரியேட் பண்ணாது. இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம நார்மலாக டிசீஸை வந்து மூணு வகையாக பிரிப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அப்புறம் வந்து நடுவில், அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜாக பிரிப்போம். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம நார்மலாக ஹோம் ரெமெடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் செகண்ட் ஸ்டேஜுக்கும் தேர்ட் ஸ்டேஜுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இருக்குன்னு சொல்கிறதுனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் வந்து அதுக்கு பெட்டர் சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் என்னை மீட் பண்ணலாம், சரியா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து சைனஸ் பற்றி பல விஷயங்களுக்கு எடுத்துரிஞ்சிட்ருக்கும். சைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ கால் பண்ண மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துப்பேன், சின்ன சின்ன மாத்திரைகள் கொடுப்பாங்க, அலர்ஜி மாத்திரைகள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக அது மாதிரி செல்ஃப் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ஒரு தவறான விஷயமா இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து செல்ஃப் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரதுனால என்ன பக்க விளைவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மேம்? கண்டிப்பாக அப்போதைக்கு சரியாகிற மாதிரி நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது அது பக்க விளைவு வந்து ரொம்ப க்ரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம பாடியில் வந்து அதை எடுத்துக்கும் போது அப்போ எடுத்தால் தான் சரியாகும் அந்த நிலைமைக்கிருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பாடி வந்து அது ரெசிஸ்ட் ஆகிடும், அதுக்கு வந்து அடிமையாகிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து ஒன்று டாக்டர் கிட்ட வந்து கேட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து வீட்டில் மூலிகையாக வந்து நீங்கள் வந்து பாட்டி வைத்தியம் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துட்டு வரலாம். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளராக இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் ஆவடியிலேருந்து பேசுகிறேன், ராஜமணி. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எடுத்துட்டு இருந்தீங்களா? ஒரே ஒரு தடவை டாக்டர்கிட்ட காட்டணும், டாக்டர் வந்து சைனஸ் இருக்கு இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது சாப்பிட்டதும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்ப கண்டினியூ பண்றீங்களா? இப்ப எல்லாம் கண்டினியூ பண்ணல மேடம். இப்போ இப்பதான் மேரேஜ் பண்ணிருக்கோம். ஓகேம்மா. இன்னும் மேரேஜ் குழந்தையும் பிறக்கல, அதான் கஷ்டமா இருக்கு. ஓகேம்மா, இது நார்மல் சைனஸ் ப்ராப்ளம் தான், உங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, சரியா? இதுக்கு வந்து நீங்கள் அதிமதுரம் கிடச்சிச்சின்னா அதை பவுடர் பண்ணி நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்லாமா, கண்டிப்பாக வந்து கியூர் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள், சரியா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் மேடம், என் பேர் மோகன்குமார். எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நான் ஊட்டியில் ஊட்டியிலிருந்து பேசுகிறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக. உங்கள் வயசு சார்? வயசு 39. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கள் சார். டாக்டர் சொல்லுங்கள். இது தலைவலி அடிக்கடி வந்துருங்க, சளி பிடிச்சிக்குது அடிக்கடிக்கு. ஓகே. தலைவலி வந்துட்டால் தலையெல்லாம் சூடாகிடுது, கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுது. ஓகே. ஸ்கேன்லாம் போட்டு பார்த்தா ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் அப்படிங்க. ஓகே, ஒரு பக்கமா தலை வலிக்குதா இல்ல ரெண்டு பக்கமும் வலிக்குதா? ஒரு தடவை ஒரு பக்கம், அப்படி பேக் சைடுல. ஓகே, நார்மலா இது பாத்தீங்கன்னா நீங்க மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஏலக்காய் இருந்துச்சுன்னா அது பொடி பண்ணி டெய்லி பால்ல கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க, சூடான பால்ல கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க.
நார்மலாக சரியாக ஆரம்பிச்சிடும். மைக்ரைன் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பிரச்சனை தான், அதனால சீக்கிரம் சரியாயிடும். அப்படி இல்லாட்டி நேரம் வந்து என்னை மீட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில், சரியா? ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஆகாஷ், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ஆகாஷ், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். உங்க வயசு? எனக்கு வந்து டான்சில்ஸ் இருக்கு சார். ஓகே, உங்க ஏஜ் என்ன? எனக்கு 15. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எவ்வளவு நாளா இருக்கு? எனக்கு டான்சில்ஸ் கம்மியா தான் இருக்கு, ஒயிட் ஒயிட்டா ஒரு ஸ்டோன் மாதிரி வருது, சோர் மாதிரி. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? இது வந்து 2 இயர்ஸ் தான் இருக்கு. ஓகே, ட்ரீட்மென்ட் ஏதாச்சும் எடுத்தீங்களா? சொன்ன மாதிரி தேனோட கலந்து நீங்க காட்டன்ல வச்சுட்டு வாங்க, நார்மலாவே வந்து குரோத் சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, கொஞ்சம் கோல்டான ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து செந்தில்குமார் பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மிஸ்ஸஸ் மேடம், தயானிக்கு மிஸ்ஸஸ். ஓகே, அவங்களோட வயசு என்ன சார்? 38. உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. பட் ஒவ்வொரு முறையும் தலை குளிக்கும் போது வந்து அவங்களுக்கு தலைவலி வந்துருது மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? தலைவலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா இருக்கு மேடம். ஓகே, இப்ப உங்களுக்கு வயசு என்ன? 38. ஓகே, சொல்ல வேற ஏதாச்சும் சிம்டம்ஸ் காமிக்குதா? அதாவது தலைவலி வந்ததுக்கு அப்புறம் வாமிட் வருது. ஓகே, வாமிட்ஸ் அதிகமா இருக்கு. ஏதாச்சும் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? இறங்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது தலை குளிக்கும் போது உடனே வந்து ஈரத்தை வந்து ரிமூவ் பண்ணுங்க, அதுவே வந்து உங்களுக்கு சரியாயிடும் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நேர ஆஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து என்ன பாருங்க, சரியா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஓகே, பொதுவாக வந்துட்டு அந்த காலங்கள்லாம் தலை குளிச்சா உடனே சாம்பிராணி போக்க போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்போ சாம்பிராணி போட்டாலுமே வந்துட்டு எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால அந்த புகை வந்துட்டு எனக்கு ரொம்ப அஜிடேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சாம்பிராணி பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா மேம்? கண்டிப்பாக போடலாம், பட் சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது இரிட்டேட் பண்ணும். நேசல் செப்டம் டிவிடி ஆகிருக்கும் போது அந்த மாதிரி டைப் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து உருத்தில் வந்து உண்டாக்கும். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக சித்த மருந்து மருத்துகள் எடுத்துகிட்டு வரும்போது வந்துட்டு சைனஸ் டோட்டலாக குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக குணமாகும். இன்னொன்று என்னென்னா, நம்ம நார்மலாக பண்ணுற தப்பு என்னென்னா, தலை குளிச்சா நம்ம வந்து ஈரத்தை ரிமூவ் பண்ணவே மாட்டோம், அப்படியே விட்டுட்டு போயிடும். ஹைட்ரேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இன்னொன்றுனா, வெயிலில் போயிட்டு வரும்போது அதை வந்து ஸ்வெட்டிங் வந்து நம்ம ரிமூவ் பண்ணவே மாட்டோம், அதை அப்படியே விட்டுரும். இல்லை ஏசியில் உட்காந்துருப்பாங்க, இல்லை ஃபேனில் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாடியிலேருந்து ஸ்வெட்டிங் எதுக்கு ரிமூவ் ஆகுதுன்னா, நம்ம அன்வான்ட் ஃப்ளூயிட் தான் நம்ம பாடியை விட்டு வெளியாகுது. அந்த மாதிரி இருக்கும்போது அது திரும்பி நம்ம ஃபேனில் அந்த மாதிரி காமிக்கும் போது திரும்பி ட்ரை ஆகி உள்ளக்கே தான் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிடெல்லாம் திரும்பி ஸ்னாக்னெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து போறீங்க? என் பேர் கௌரி, சட்டத்துல இருந்து கால் பண்றோங்க. ஓகே கௌரி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சனுக்காக கேட்கணும். அவரோட வயசு? 5 வயசு ஆகுதுங்க. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. டாக்டர், அவர் பிறந்ததுல இருந்தே அவனுக்கு வந்து ஒரு இரும்பல் அலர்ஜி இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு. சைனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டும் பெருசா ஒன்றும் எடுக்கல. பட் ஆனால் இந்த மாதிரி இரும்பல் வரும்போது ஏதாவது வரும்போது ஹாஸ்பிட்டல் போறோம், அவங்க கொடுக்குற சிறப்பு அதெல்லாம் எடுத்துக்கிறோம். பட் எது சாப்பிட்டாலுமே இரும்பிக்கிட்டே இருக்கான், நான் ஸ்டாப் அப்படி கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கான்.
ஏதாவது ஒத்துக்கலன்னா அதை நாங்க ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனா எது ஒத்துக்கோன்னு தெரிய மாட்டேங்குது. எது சாப்பிட்டாலும் வருது, வேர்க்கடலை சாப்பிட்டா வருது, ஸ்வீட் சேர்த்து சாப்பிட்டாலும் வருது. 5 வயசு பாருங்க, ஒரே எதுவும் தோணுமா இருக்கிறான். ஓகேம்மா, ஃபுட் அலர்ஜி ஏதாச்சும் இருக்கா? ஃபுட் அலர்ஜினால டாக்டர் இது சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க, பட் எல்லாமே தான் சொல்றான். இதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்வீட் ஒத்துக்காது, சாக்லேட் ஒத்துக்காதுலாம் நாங்க தரது இல்லை, ஸ்டாப் பண்ணிடுறோம். பட் ஆனா இப்போ வேர்க்கடல நேற்று முந்தநாள் குடிச்சோம், அதுக்குமே அவனுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. சாப்பிட்டு எனக்கு ஃபுல்லா விரும்பிட்டே இருந்தான். ஓகேம்மா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் அலர்ஜி வந்து இருக்கும். ப்ரோட்டீன் ஃபுட் எது எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம், மூக்கடைப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக் சாப்பிட்டா கூட அதில் வந்து அவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அலர்ஜி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டமும் நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கம்மா. அப்படி சரியாகலைன்னா நேராக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மேம், சைனஸ்க்கு என்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இதெல்லாம் தவிர்க்கலாம்? ஏன்னா பல பேர் அவங்களே ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எதெல்லாம் முக்கியமாக அவாய்ட் பண்ணோம், இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம்? நார்மலாக மொதல் சைனஸ் வந்து வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது என்ன, கோல்டு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இது மெயினாக வந்து வரதுக்கு காரணம் வந்து கோல்டு கிடையாது, ஹீட்னால தான் இது வந்து வரும். நம்ம நாடி செக் பண்ணி பார்த்தா கூட வந்து பித்தம் கபம் அந்த மாதிரி வந்து கம்பைண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வரது காரணமே வந்து ஹீட் தான். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து பாத்திரத்தில் நம்ம தண்ணி வைக்கிறோம், அது ஹீட் பண்ணும் போது வந்து மேலே தட்டு போட்டு மூடிட்டோம்னா மேலே ஆவியாக போய் அது நீராக தான் மேலே வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியும் மெட்டபாலிசம் நடக்கும் போது நம்ம பாடியிலேருந்து ஹீட் வந்து உற்பத்தி ஆகும். ஹீட் இருந்தால் தான் வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷனே நடக்கும். ஸோ அப்போ போது நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ், நம்ம குடிக்கிற தண்ணி எதாக இருந்தாலும், சாரம் நம்ம பாடியில் எது இருந்தாலுமே அது வந்து ஹீட், பாடி ஃபங்க்ஷன் நடக்கும் போது அது ஹீட்டாக மாறி மேலே போய் நம்மளுக்கு வந்து நீராக மாறி ஆவியாக மாறும். ஆவியாக மாறி அது வெளியில் போகணும். பட் போகாமல் நம்ம பாடிக்குள்ளேயே வந்து அது வந்து நீராக அங்கங்கே ஸ்பேஸ் இருக்கும். நம்ம பாடியில் வந்து எப்பயுமே ஸ்பேஸ் இருக்கும், அங்கங்கே நீராக வந்து தங்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் நம்மளுக்கு வந்து சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். இதுக்கு மேஜர் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் தான். ஸோ இதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் அதுனா சொல்ல முடியாது. கோல்டாக எதுவும் சாப்பிட வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எதுவும் ரொம்ப கூலிங்காக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம அந்த நீர் வந்து ஸ்நாக்னண்ட்டாக இருக்கிறதுனால நீர் காய்கறிகள், அதிகமாக நீர் உள்ள ஃப்ரூட்ஸை, ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம், நான் அடிக்கடி தலை குளிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுனால திரும்பி நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம பாடியிலே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே வந்து நார்மலாக சரியாக ஆரம்பிச்சோம். மேஜராக அதுக்கு அவாய்ட் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. ஓகே ஃபைன். பல பேர் நிறைய பழங்கள் அவாய்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி பழங்கள்லாம் அவாய்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜ்லேருந்து டக்குன்னு எடுத்து அப்படியே அந்த ஃபுட்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? எப்பயுமே அப்படிதான் இருக்கா? ஒரு பக்கமா தான் வலிக்குதா? ஒரு டைம் தலையில தண்ணி ஊத்துனா ஒரு சைடு வலிக்குது, அப்படி இல்லைன்னா எப்பயாவது ஒரு வாட்டி ஃபுல்லா தலை அப்படியே பாரமா இருக்கு. ஓகேம்மா, இது வந்து தலையில நீர் இருக்க கோர்த்து இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. நீங்க தலை குனிஞ்சா கூட தலை வந்து பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்துக்கு சளி பிடிச்சி மூக்குல தண்ணி வடிகிற ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்னா இருக்கும். இதுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிமதுரம் கிடைக்கும், அதை சூர்ணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேனில் கலந்து சாப்பிடும் போது கோல்டெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் 10 கூட போட்டுக்கலாம். 10 போடும் போது அந்த நீர் எல்லாத்தையும் வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? குட் மார்னிங் மேடம், என் பேர் அசோசியேட்லேருந்து மேகலான்னு பேசுகிறேன். ஓகே மேகலா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கணும் மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம் மேகலா. உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசலாம். என் வயசு வந்து 31 ஆகும் மேடம் எனக்கு. ஓகே, ரெகுலராக பீரியட்ஸ் வருது இல்லைங்க மேடம்? ஓகேம்மா, எவ்வளோ நாளாக வருது இல்லை? இந்த 1 வந்து 6 ஒருக்க 2 வர்றதில்ல, 3 வர்றதில்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குங்க மேடம். ஓகேம்மா, என்ன வயசாகுது?
எனக்கு 31 வயசா இருக்கு மேடம். குழந்தைங்க இருக்காங்களா? ஆ குழந்தைங்க இருக்காங்க மேடம். பிளட் டெஸ்ட் ஏதாச்சும் எடுத்து பாத்தீங்களாம்மா? நான் அப்படிலாம் ஒன்று எடுத்து பார்க்கலைங்க மேடம். அப்பப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது. பிறகு இங்கிலீஷ் மருந்து டேப்லெட் எடுத்துக்கிறேன், வர்றதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க மேடம். அது மட்டும் எடுத்துக்கிற திரும்ப நார்மல் ஆகுது, திரும்ப வந்து அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க மேடம். அதனால பாடி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, போகாமல் இருக்கிறதுனால. ஓகேம்மா, நார்மலாக எத்தனை நாள் பீரியட்ஸ் வருது உங்களுக்கு? எனக்கு இப்போ 3 days தான் வருதுங்க மேடம், அதுக்கு மேலே வரதில்லைங்க மேடம். பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆமாங்க மேடம், பாடி வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, 2 months இருந்து போகாம இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குதுங்க மேடம். நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எதுக்கும் எடுத்து பாத்துக்கோங்க, தைராய்டு ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணி பாருங்கம்மா. ஏன்னா தைராய்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து பாடி வெயிட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளமும் காமிக்கும். இன்னொன்று என்னன்னா, பிசிஓடிலே இந்த மாதிரி பிரச்சனை காமிக்கும், நீர் கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துக்கோங்கம்மா, சரியா? இணைப்பில் இருக்கீங்களாம்மா? எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷமா இருக்கு. தலையில தண்ணி குளிச்சாக்கா தலைவலிக்குது. ஓகேம்மா, உங்களுக்கு வயசு என்ன சொன்னீங்க? இல்ல, போல டென்ஷனால தலைவலி ஒரு பக்கமா வலிக்குது. ஓகேம்மா, கொஞ்சம் மாத்திரை போட்டு நல்லா காலையில எடுத்து சரியா போயிடுது. தலை கீழே தொங்க போடுறது அந்த மாதிரி பண்ணும்போது தலை பாரமா இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமா மேடம். ஓகேம்மா, பாரமா இருக்கும். ஓகே, இல்ல சளி வரது அந்த மாதிரி இருக்கா? ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி இருக்கா? ரொம்ப கூடி சாப்பிட்டு சளி வர அப்படி சரியா போயிடும் உடனே. அது சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? சரிம்மா, நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து மிளகு ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க, சுக்கு ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க, திப்பிலி ஒரு 10 கிராம் எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இது காலையில வந்து நீங்க தண்ணியில கூட கலந்து, ஹாட் வாட்டர்ல கலந்து கூட குடிக்கலாம், இல்ல தேன்ல கலந்து கூட சாப்பிடலாம், உடனே வந்து சரியாகும், சரியா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, நீங்க இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம், இந்த டாக்டர் ஆன் கால். ஓகே, அவங்க இணைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல மேம், சைனஸ் பற்றி பேசும்போது வந்துட்டு உணவு கட்டுப்பாடுகள் நிறைய சொல்லிட்டீங்க, அதை தாண்டி என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணலாம்? எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அவங்களுக்கு ஒரு முறையான விஷயமா இருக்குமா? ஏன்னா தொடர்ந்து எல்லா டாக்டருமே சொல்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ சைனஸ் பேஷண்ட்ஸ் அதை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா ஹீட்னால தான் உருவாகுது. ஸோ எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கலாம். குளித்த பிறகு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஈரத்தை வந்து எடுத்துடணும். அப்படியே விட்டுட்டு போடுறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து உள்ளங்க இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். அடுத்தது என்ன, வெயிலில் போயிட்டு வந்தால் அந்த ஸ்வெட்டிங்கு கண்டிப்பாக வந்து நம்ம உடனே குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை வந்து ஃபேனுக்கு முன்னாடி உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ திரும்பி வந்து அந்த ஸ்வெட்டிங் உள்ளக்கே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அடுத்தது என்னென்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அதை சாப்பிட்றதுனால இன்னும் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. ஓகே, சைனஸ் பேஷண்ட் வந்து பல பேர் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் நிச்சயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். குளிச்சுட்டு பிறகு ஆனால் நல்லா க்ளீனாக தலையை துவட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் காலேஜ்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் வித்யாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வித்யா? ஹலோ, சொல்லுங்க. அவங்க ஏதாச்சும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களா, பிசிஓடி அந்த மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகேம்மா, அது
கிடைக்கும் Thank you so much for calling, ma. Next caller கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் மஞ்சுளா, பாண்டிச்சேரியிலேருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே மஞ்சுளா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மாக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு என்னம்மா? 55 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. அம்மா வந்து டெய்லியும் கோவில் போறதுக்காக மார்னிங் வாஷ் தலை வாஷ் பண்றாங்க. ஓகேம்மா. அவங்க அந்த டைம்லனா வந்து தலையை ஒழுங்கா காய வைக்கனால என்ன ப்ராப்ளம் தெரியல, நைட் ஆனா தூங்க மாட்டாங்க, தலைவலி, வாமிட்டிங் கண்டினியூஸா இருக்கு. ஓகேம்மா, எவ்வளவு நாளா இருக்கு இந்த மாதிரி? இது 32 டேஸா இருக்கு. ஆக்சுவலா அவங்க 48 டேஸ் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா அந்த தலை குளிச்சதுனாலதான் இந்த ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட் மேடம். அவங்களுக்கு ஏதாச்சும் மூக்கடைப்பு, ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வருதாம்மா? எதுவுமே இல்லை மேடம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரிம்மா, நார்மலாக இது தலை குளிக்கிறதுனால தான் வருது. மோஸ்ட்லி நம்மகிட்ட வர பேசுகிற பேஷண்ட் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இந்த பிரச்சனை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்பயுமே தலை குளித்த பிறகு அந்த ஈரத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்கம்மா. ஒரு மாதமும் எங்கள் டாக்டர்ஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு வருவாங்க, நீங்கள் நேராக அங்கே போய் வந்து கன்சல்ட் பண்ணலாம், சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? பெரம்பலூர்லேருந்து பேசுறேன், யுவர்ஷி. ஓகே, இப்போ யாருக்காக கெடுத்து தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்கு அதுதான் மேம், 35 ஏஜ் ஆகுது. உங்களோட கேள்வி என்னம்மா? ஹலோ, உங்க கேள்வி என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க மேடம். 35 ஏஜ் ஆகுது எனக்கு. பீரியட் ஆனால் இந்த 1 இயராக வந்து 2 டேஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ளீடிங் தெரியுது, அதோட 2 டேஸ் கழிச்சு தான் ஸ்டார்ட் திருப்பம் நார்மலாக ஆகுது. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்க? பெயின் இருக்காமா? பெயின் எல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ஆனால் 2 டேஸ் ஆகுறதே இல்லை, அதுக்கப்புறம் தான் அது மாமலாக ஒரு 3 டேஸ் ஆகுதுங்க. ஆனால் மந்த்லி ரெகுலராக இருக்கா? மந்த்லி ரெகுலராக இருக்கு. அது ஒண்ணும் பயப்பட தேவையில்லம்மா. இது சாப்பிட்டி போட்டிருக்கேன், அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா? அதனால இல்லம்மா, நார்மலா ஹெச்பி கம்மியா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் காமிக்கும். நீங்க நேரா வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து என்ன பாக்கலாம், சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் டாக்டர். இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்து சிறப்பு மருத்துவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தான் சிக்கியாட்டரிங், பை ஃப்ரம் யூ ஆல்.